ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தோல்வியே அறியா விருச்சிகம், இதன் சூட்சுமங்கள், இதன் தலைப்பு. விருச்சிகத்தை பற்றி நான் நிறைய காணொலிகளில் பேசும்போது இவர்கள் தோற்கடிக்க முடியாதவர்கள், இவங்கக்கிட்ட வம்பு வழக்கு வச்சுக்காதீங்க, விருச்சிக லக்னக்காரங்கள்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க, அவங்களுடைய பாதை தேர்ந்தெடுக்கும் முறைகள் வழிகள் எல்லாமே வித்தியாசமானதாக இருக்கும்னு சொல்லிகிட்டு இருப்பேன். இதை பற்றி விரிவாக சொல்லுங்கள் சார்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டதுக்கு விளக்கம்தான் இது. பொதுவாக அதிகப்படியான துன்பம், கவலை, கஷ்டங்கள், இளமை முதற்கொண்டே வறுமை, கொடுமையான நிகழ்வுகள், சந்திப்புகள், வேதனைகள், இதையெல்லாம் சந்திச்சுக்கிட்டே வளர்கிற ஒரு குழந்தை பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பராக்கிரமசாலியாக வளரும். ரொம்ப அதீதமான பராக்கிரமசாலியாக தன்னை மாற்றிக்கொண்டு விடுவார்கள். ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு இரும்பு பழுக்க காய்ச்சப்படுகிறதோ, எந்த அளவுக்கு அது அடி வாங்குதோ, அந்த அளவுக்கு அது உருக்காக தன்னை உருமாற்றிக்கொண்டு வலிமை மிக்கதாக மாறும். இதுதான் இயற்கையின் நியதி. அந்த அடிப்படையில் விருச்சிக லக்னம் காலபுருஷனுடைய 8வது லக்னம், செவ்வாயினுடைய மறைமுக வீடு, விடுதி வீடு, பெண் வீடு, நீர் ராசியும் கூட. தனக்குள் இருப்பதை மறைத்து வைத்து கொள்ளும் தன்மை கொண்ட வீடு விருச்சிகம். தேள் இதனுடைய சின்னம். நார்மலாக ஒரு மனிதனுடைய அறிவாற்றலுக்கும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுடைய அறிவாற்றலுக்கும் டோட்டலாக டிஃப்ரென்ஸாக இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சாமதான பேத தண்ட உபாயங்கள் அனைத்தையும் அறிந்து வைத்திருப்பார்கள். இவங்களுக்கு எதிரி இவங்களே தான். விருச்சிக லக்னத்துக்கு எதிரியாக வரக்கூடிய வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மேசம். அந்த வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாய்ங்கிறதுனால இவர்களை வெற்றி கொள்வது என்பது நேச்சுரலாகவே இயலாது. அப்படி பார்த்தா ரிஷப லக்னத்திற்கும் 6ஆம் அதிபதியாக சுக்கரனே தானே சார் வருவார்னா, ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்ட் லக்னம். தன்னை வந்து ஒரு லக்ஸீரியஸாக வாழணுங்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கிட்ட லக்னம். அவங்களுக்கு கஷ்டம்னாலாம் என்னன்னு பெருசாக தெரியாது. பட் விருச்சிகம் அப்படி கிடையாது. பிறந்ததுலேருந்தே துன்பங்களை சந்திக்கக்கூடிய லக்னங்களில் விருச்சிகமும் ஒன்று. இளமையெல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுமையான மன உளைச்சல்கள், அசிங்கம், அவமானங்கள், சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்படுவது, சரியான பராமரிப்பு இல்லாத நிலையில் வளர்வது, சீர்தூக்கி பார்த்து எது சரி எது தவறு என்பதை உணர்ந்து கொள்ள தன்னையே பணயம் வைத்து சூட்சுமங்களை கற்றுக்கொள்ளும் தன்மை உள்ளது விருச்சிகம். இது காலபுருஷனுடைய 8ஆம் வீடு. ஒரு உடலையும் உயிரையும் ஆன்மாவையும் சரீரத்தையும் பிரிக்கிற இடம் விருச்சிகம். சரீரத்தை உருவாக்குற இடமும் விருச்சிகம் தான். ஒவ்வொருவருடைய பிறப்புறுப்பு ஸ்தானம்ங்கிறதும் விருச்சிகம் தான். நம்மளுடைய ரகசியங்கள் காக்கப்படும் இடம், ரகசிய துறைகள், ஆராய்ச்சி துறைகள், மருத்துவ துறைகள், விண்வெளி துறைகள், பூமியில் புதைந்து கிடக்கக்கூடிய ரகசியங்கள், புதையல் ரகசியங்கள், சட்டத்திற்கு புறம்பான வழிகள்னு அத்தனை விதமான ரகசியமான நடவடிக்கைகளும் பொதிந்து கிடக்கும் இடம் விருச்சிகம். இவர்கள் செயல்திறன் ஸ்தானம் என்றும் காலபுருஷனுடைய கர்மஸ்தானம் என்றும் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல போய் லக்னாதிபதியான செவ்வாய் உச்சமாயிடுவார். இங்கேயும் அவர் ஃபுல் பவர் அடைஞ்சிடுவார். அதாவது வெற்றி ஸ்தானத்தில் உச்சம் பெறும் லக்னாதிபதி இவங்களுக்கு. 3ஆவது வீட்டில் உச்சமாகிற ஒரு அமைப்புங்கிறது இவர்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் ஒரு வரப்பிரசாதம்ங்கிறதுனால அனைவரையும் தனது காரியத்திற்காக திறம்பட பயன்படுத்தி கொள்ளும் அறிவாற்றல் மிக்கவர்களாக விருச்சிக லக்னக்காரங்க இருப்பாங்க. தன்னுடைய காரியத்திற்காக திறம்பட பயன்படுத்தி கொள்வது. இன்னும் சொல்லப்போனால் இவர்களை ஏன் வெற்றி கொள்ள முடியாதுங்கிறதுக்கான மாபெரும் சூட்சுமே என்னென்னா எதிரியே இவங்க தான். இந்த லக்னத்துக்கு எதிரியே இவர்கள் தான்ங்கிறனால எதிரி எப்படி யோசிப்பான் என்பதை முன்கூட்டியே இவர்கள் அறிந்து கொண்டு, எதிரி எப்படி யோசிப்பாங்கிறத முன்கூட்டியே அறிந்து, அதைவிட ஒருபடி மேலே யோசிக்கும் தன்மை கொண்டவர்களாகவே விருச்சிக லக்னக்காரங்க இருப்பாங்கங்கிறதுனால இவர்களை வாதத்திலும் சரி, யுத்தத்திலும் சரி, வழக்கிலும் சரி, வாழ்வியலிலும் சரி வெற்றி கொள்வது என்பது இயலாது. புரிஞ்சுங்களா? கூடுமான வரைக்கும் விருச்சிக லக்னக்காரங்களை பகச்சிக்காமல் இருந்துகிறது நல்லது. இன்னொன்று, எத்தனை வருடங்கள் ஆனாலும் பழி தீர்க்காமல் விடமாட்டார்கள். இவங்ககிட்ட பகச்சிக்கிட்டிங்கன்னா 10 வருஷம் கழித்து கூட வந்து அந்த பழியை தீர்த்து கொள்ளாமல் விடவே மாட்டார்கள். அதனால் இவர்களை கூடுமானவரை அனுசரித்து போய்விடுவது அல்லது ஒதுங்கி போய்விடுவது சால சிறந்தது. 8 பேரின் அறிவாற்றல் கொண்டவர்களாகவே விருச்சிக லக்னக்காரங்க இருப்பாங்க. காரிய ஜெயஸ்தானத்தில் உச்சம் பெறுவது அதுவே இவர்களுக்கு காலபுருஷனின் கர்மஸ்தானமாகவும் வர்றதுனால இவர்களின் பிறப்பின் சூட்சுமமே கர்மாவே மற்றவர்களை வெற்றி பெறுவதற்கு தான்.
போட்டிகளில் வெற்றி, வம்பு வழக்குகளில் வெற்றி, ஒவ்வொரு முறையும் கீழே விழுகும் போதும் அதை விட அதிகமாக எந்திரிச்சு நிற்கக்கூடிய தன்மைங்கிறது விருச்சிகத்துக்கு இயற்கையாகவே இருக்கும். அந்த ஒரு அனுபவமே இவர்களுக்கு தொடர் வெற்றியை குவித்து கொண்டே இருக்கும். மற்றவர்களின் அழுகையை, கண்ணீரை, துன்பத்தை, இரக்கத்தை துளி கூட பொருட்படுத்தாமல் தன்னுடைய வெற்றி மட்டுமே இலக்கு என்பதை நோக்கி நகர்ந்து கொண்டு விடும் தன்மை மிக்கவர்கள் விருச்சிக லக்னக்காரர்கள். இவங்ககிட்ட கருணை, பச்சாதாபம், விட்டு கொடுக்கறது இதையெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. கொடூரமான செயல்களுக்கு பேர் போன வீடு விருச்சிகம். அதனால் எதையும் செய்து தனது காரியத்தை சாதித்து கொள்ளும் தன்மை மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. மற்றவர்கள் அனைவரும் தனக்கு கீழ்படிய வேண்டும் என்றும் தன்னுடைய காரியங்களுக்காக, தன் நலத்திற்காக அவர்கள் பாடுபட வேண்டும் என்கின்ற எண்ணமும் சூட்சுமமும் செயல் சிந்தனையும் கொண்டவர்கள். ரகசியம் காப்பதில் வல்லவர்கள். அதனாலேயே உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள், மிக உயரத்தில் இருக்கக்கூடியவர்களின் தொடர்புகள் இவர்களுக்கு எளிதாக கிடைக்கும். நிறைய விருச்சிக லக்னக்காரங்க அரசியல் பினாமிகளாக இருப்பாங்க, அரசியலில் பெரிய அதிகாரிகளாக இருப்பாங்க, அரசு சார் துறைகளில் சாதனை புரிவார்கள், அரசியல்வாதிகளாகவும் இருப்பாங்க, நாட்டை ஆள்பவர்களாகவும் இருப்பாங்க, நாட்டை கட்டி காப்பவர்களாக இருப்பாங்க, அணுசக்தி துறையில் இருப்பாங்க, ஆராய்ச்சி துறையில் இருப்பாங்க, துப்பறியும் துறையில் இருப்பாங்க, ரகசிய நடவடிக்கைகள் கொண்ட ரகசிய ஏஜெண்டுகளாக இருப்பாங்க, வெளிநாட்டு தூதுவர்களாக இருப்பாங்க. இந்த வீடு வந்து அனைத்தையும் நமக்கு கொடுக்கவும் பிடுங்கவும் செய்யக்கூடிய ஒரு வீடு. உயிரை கொடுக்கும் இடம் விருச்சிகம், உயிரை எடுக்கும் இடமும் விருச்சிகம் தான். புரியுதுங்களா? உயிர் உறவுகள் என்று சொல்லக்கூடிய ரகசியமான உறவுகளை பேணி பாதுகாக்கும் அமைப்பும் இந்த வீட்டுக்கு உண்டு. விருச்சிகத்துக்கு வந்து ரகசிய தொடர்புகள்ங்கிறது இயற்கையர். அதே மாதிரி சட்டத்திற்கு புறம்பான அனைத்து வழிகளையும் சாதுர்த்தியமாக கற்று வைத்து கொண்டிருக்கும் சாமர்த்தியமும் இந்த விருச்சிகத்துக்கு உண்டு. ஒவ்வொரு லக்னமும் ஏதேதோ ஒரு வகையில் சிறப்பு மிக்கது தான் என்றாலும் கூட, இந்த விருச்சிகத்துக்கு வெற்றி கொள்ள இயலாத அளவுக்கு கடவுள் ஞானத்தையும் யோகத்தையும் பராக்கிரமத்தையும் செயல்திறனையும் ஒழித்து வைத்திருக்கிறார் என்றால் அது மிகைய அல்ல. காலபுருஷனுடைய எட்டாம் வீடான இந்த விருச்சிகத்தில் தான் ஞானகாரகன் என்ற கேதுவும் ராகுவும் உச்ச வலிமையை பெறுகிறார்கள். சூழ்ச்சிக்கு பேர் போன ராகு உச்சம் பெறுவதனாலும், மனம் என்கின்ற சந்திரன் நீச்சமடைந்து விடுவதாலும், ஸோ இங்கே இறக்கத்துக்கெல்லாம் வேலையே இல்லை, தாய் அன்புக்கு வேலையே இல்லை, கருணைக்கு வேலையே கிடையாது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, எனக்கு என்னோட காரியம் ஆகணும், எவன் செத்தாலும் சரி எவன் பொழைச்சாலும் சரி நான் ஜெயிச்சே தீரணுங்கிற மாதிரியான வீரம் கொண்ட வெறி கொண்ட காரியவாதிகளை உருவாக்கும் லக்னம் விருச்சிகம் என்பதனாலேயே விட்டு கொடுப்பதோ அடங்கி போவதோ அனுசரித்து செல்வதோ இல்லாத வீடு விருச்சிகம் என்பதனாலே இவர்களின் எண்ணங்கள் எப்படியும் வெற்றி பெற்றே விடும். அதனால தான் இவர்களை வெற்றி கொள்வது என்பது இயலாத காரியம். எதிரியின் மனம் அறிந்து எதிரி யோசிப்பதற்கு முன்பே தான் யோசித்து செயல்பட்டு விடும் தன்மை கொண்டவர்களாகவும், காரிய ஜெய உபஜய ஸ்தானத்தில் முதன்மை வீடான மூன்றாம் இடத்திலே இவர்கள் லக்னாதிபதி உச்சம் பெறுவதாலும், அது காலபுருஷனின் பத்தாம் இடம் என்கின்ற கர்மஸ்தானம் என்பதாலும் வெற்றி பெறுவதற்கென்றே அமைப்பு உள்ள லக்னம் விருச்சிகம். இதில் அவங்களோட இளமை அந்த அளவுக்கு இவங்களை துன்பப்படுத்தும். அடி 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 அடின்னு அடித்து ஒரு காலத்தில் அடி வாங்கிறதே மறந்து போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடிக்கிறதே தெரியாது. நிறைய அடி வாங்கி வளர்ந்த குழந்தை திருப்பி அடிக்கவும் செய்யும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் விருச்சி. அதனால் விருச்சிகத்தை வெற்றி கொள்வது என்பது இயலாது என்பதற்கான சூட்சுமம் இது என்று கூறி, ஒவ்வொரு லக்னத்துக்கும் உண்டான சிறப்பான குணங்களையும் தொடர்ச்சியாக பார்க்கலாம் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.